உணர்வுகள் வர. தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது பற்றி பெற்றோர்களிடம் கருத்து கேட்கப்படும் நிலையில் தற்பொழுது வருகின்ற 13 ஆகிய தேதிகளில் பள்ளிகளை திறக்க தற்பொழுது தமிழக அரசு திட்டமிட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நம்முடைய செய்தியாளர் கீதன். கீதன், இது பற்றி விவரங்கள் என பதிவு செய்யுங்கள். அதாவது 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பொதுத் தேர்வுகள் நடத்தப்பட இருக்கின்றது. இதற்கு முன்னதாக மாணவர்களுக்கு வகுப்புகளை துவங்க அரசு தற்பொழுது திட்டமிட்டு இருக்கின்றது. இதற்கான கருத்து கேட்பு கூட்டங்கள் இன்று மற்றும் நாளை நடைபெறும் இருக்கும் நிலையில் வருகின்ற 18ஆம் தேதி முதல், அதாவது பொங்கல் முடிந்து வருகின்ற 18ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு வகுப்புகளை துவக்குவதற்கு தற்பொழுது தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. அதாவது இன்று மற்றும் நாளை கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டாலும் வருகின்ற 18ஆம் தேதி பள்ளிகளை திறந்து 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு வகுப்புகளை நடத்துவதற்கு தற்பொழுது பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்திருக்கின்றது. அதாவது கடுமையான இந்த கொரோனா கட்டுப்பாடுகளுடன் இந்த பள்ளிகளை திறந்து வகுப்புகளை நடத்த தற்பொழுது அரசு முடிவு செய்திருக்கின்றது. இதற்கான அறிவிப்பு விரைவில் தமிழக அரசிடமிருந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்பொழுது மாணவர்கள் அனைவருமே பள்ளிக்கு வர இருக்கும் நிலையில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு எந்தெந்த நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? ஒருவேளை பெற்றோர்கள் மாணவர்கள் பள்ளிக்கு வருவதற்கு ஒப்புதல் தெரிவித்தால் இதனையடுத்து பள்ளிக்கல்வித்துறையின் நடவடிக்கை என்னவாக இருக்கும் கீதன்? அதாவது ஏற்கனவே இந்த பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு வருவதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்கனவே தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி ஒரு வகுப்பிற்கு 25 மாணவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும். அதே போல வகுப்புகளை ஒரு வகுப்பில் அதிக மாணவர்கள் இருந்தால் வகுப்புகளை தனியாக பிரித்து 2-3 வகுப்புகளாக பிரித்து நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுந்த தனிமனித இடைவெளியுடன் வகுப்புகளை நடத்துவதற்கு பள்ளிக்கல்வித்துறை அதற்கு நடவடிக்கைகளை தற்பொழுது எடுத்திருக்கும் நிலையில் மாணவர்கள், அதாவது 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்கள் மட்டும் பள்ளிகளுக்கு நேரடியாக வரவழைத்து முகக்கவசம் மற்றும் வகுப்பு, அதாவது ஒரு மேதைக்கு 2 மாணவர்கள் மட்டும் அமர வைக்கப்பட்டு வகுப்புகளை தற்பொழுது முதற்கட்டமாக துவக்க திட்டமிட்டிருக்கின்றது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது பற்றி பெற்றோர்களிடம் இன்றும் நாளையும் கருத்து கேட்கிறது தமிழக பள்ளிக்கல்வித்துறை. இதனையடுத்து வருகின்ற 18ஆம் தேதியிலிருந்து 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பள்ளிகளை தொடங்க அரசு திட்டமிட்டிருக்கிறது. இதுபற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கீதன் வழங்க கேட்டோம். தங்களுடைய தற்போது விவரங்களுக்கு நன்றி கீதன்.